நம்முடைய நக்கீரன் ஆசிரியர் திரு கோபால் அவர்களை கைது செய்து அதன் மூலமாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சர்வாதிகாரத்தை கண்டிக்கக்கூடிய வகையில் நம்முடைய எழுத்து சுதந்திரத்தை பேச்சு சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே சொன்னார்கள், கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த விளம்பரம் கோபாலுக்கு கிடைக்காது. நம்முடைய முத்தரசன் சொன்னார், 100 கோடி இல்லை 1000 கோடி கிடைத்தாலும் கிடைக்காது என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், 1000 கோடி அல்ல, எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அது நம்முடைய நக்கீரன் கோபாலுக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய கோபால் அவர்களை கைது செய்து அது விமான நிலையத்திற்கு சென்று கைது செய்து ஒரு 10 மணி நேரத்தில் அவரை விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆக விடுதலை செய்ததற்கு பிறகு ஒரு நாள் இடைவெளியில் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வருகிற போது திராவிடத்திற்கு, திராவிட இயக்கத்திற்கு, அவருடைய கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்து வருகிற போது முதல் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எனவே அவர் இந்த முயற்சிகளை ஈடுபட்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் கலந்து கொள்ள வைத்திருக்கிறார்கள். ஏதோ இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கோபால் அவர்களை ஏன் கைது செய்தீர்கள் என்று கேட்பதற்காக கூட அல்ல. இதற்கெல்லாம் கோபால் அவர்கள், நம்முடைய அமைக்கிரன் கோபால் அவர்கள் பயப்படப் போவதில்லை. புடாவை பார்த்தவர், தடாவை பார்த்தவர், எத்தனையோ அவதூறு வழக்குகளை சந்தித்தவர், எத்தனையோ சிறை கொட்டடங்களில் அவர் அடைபட்டு இருந்தவர். எனவே இது பற்றியெல்லாம் ஒரு சிறு துளி அளவும் கூட அவர் கவலைப்பட போவது கிடையாது. ஆக அத்தனை படா தடாக்களை பார்த்த நம்முடைய கோபால் அவர்கள் எடப்பாடியை பார்த்தா பயந்து விட போகிறார். ஜெயலலிதாவையே பார்த்தவர் அவர். அட்டைப்படத்தில் ஜெயலலிதாவை ஹிட்லர் போல சித்தரித்தவர் அவர். ஆக ஹிட்லருக்கே பயப்படாதவர் இந்த ஜோக்கருக்கா பயந்து விட போகிறார்? ஹிட்லருக்கே பயப்படாதவர் இந்த எடுபிடிக்கா பயந்து விட போகிறார்? இன்றைக்கு கோட்டையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறோமே, வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது என்று அதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கோட்டையில் இருக்கக்கூடியவர்கள் ஊழலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். கிண்டியில் இருக்கக்கூடியவர் இன்றைக்கு யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் பயப்படலை, நிர்மலா தேவிக்கு பயந்து கொண்டிருக்கிறார். இதை சொல்லுகிற காரணத்தால் என் மீதும் வழக்கு வரும், வரணும், வர வேண்டும் என்று எதிர்பார்த்து தான் நான் பேசுகிறேன். முத்தரசன் சொன்னார், பேசுகிற போதே நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம், இன்று இரவே முத்தரசன் வீட்டுக்கு காவல்துறை போக போகிறது. ஆக அது பற்றி கவலைப்படவில்லை. எத்தனையோ சிறைச்சாலை நாங்கள் எல்லாம் ஏதோ ஊழல் செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு சொத்து சேர்த்துட்டு அதுக்காக 200 கோடி ரூபாய் ஃபைனை போட்டு அதுக்காக 4 வருஷம் ஜெயிலில் போய் இருக்க வேண்டிய அந்த தண்டனையை பெறக்கூடியவர்கள் அல்ல நாங்கள். நாட்டிற்காக, நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக, சமுதாயத்திற்காக, நம்முடைய இனத்திற்காக, நம்முடைய மொழிக்காக, அதற்கு சிறை செல்லுவதில் என்றைக்கும் நாங்கள் தயங்காதவர்கள். ஆக அந்த உரிமை கலந்த அந்த உணர்வோடு தான் நம்முடைய நக்கீரன் கோபால் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையில்
நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை உண்மைகளை கவர்னர் அவர்கள் மீது ஒரு சந்தேகம் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வந்த நேரத்தில் உடனே நாம் குரல் கொடுத்துருக்கிறோம். நான் மட்டுமல்ல, எல்லா கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்துருக்கிறோம், எல்லா அமைப்புகளை சேர்ந்தவர்களும் குரல் கொடுத்துருக்கிறோம். நிர்மலா தேவி என்ற ஒரு பெண், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, தொலைக்காட்சிகளில் செய்திகள் வருகிறது, அவர் பேசிய பேச்சுக்கள் ஒளிபரப்பப்படுகிறது. அப்படி ஒளிபரப்பப்படுகிற நேரத்தில் அதில் கவர்னருடைய பெயரும் அடிபடுகிறது. எனவே அதற்குரிய விசாரணை நடத்திட வேண்டும், நீதி விசாரணை தேவை என்று சொல்லுகிறோம். உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அந்த விசாரணையை தலைமையேற்று நடத்திட வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஏன் அதையும் தாண்டி சொல்லுகிறோம், சிபிஐ இதை விசாரணை நடத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஆக பிரச்சனை வந்தவுடனே இந்த பிரச்சனை இந்த கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து வைத்து அடுத்த பின்னாடியே கவர்னரே அறிவிக்கிறார், என்ன அவரே ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறார். திருடனே உதாரணம் சொல்லுவார்கள், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இப்போ நாகரிகம் கருதி பயந்தல்ல. ஆக ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலே, சந்தானம் தலைமையிலே விசாரணை கமிஷன். அந்த விசாரணை கமிஷன் 14/5/2018 என்று அதை விசாரித்து தாக்கல் செய்திருக்கிறது. கவர்னரிடத்தில் அதை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு அது உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஸ்டே ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது. காரணம், இடையிலே இது சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வந்த காரணத்தால் அதுவரையிலே சந்தானம் தந்திருக்கக்கூடிய அறிக்கையை வெளியிடக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இங்கே எல்லோரும் சொன்னார்கள் நிர்மலாதேவி கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 6 மாத காலம், 16/4/2018 என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். 178 நாட்கள் இன்றோடு அவர் சிறையில் இருக்கிறார். ஏறக்குறைய 8 முறை அவருக்கு ஜாமீன் வழங்கிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் பிரச்சனை வருகிறது. 8 முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கேதானே சந்தேகப்படுகிறோம், சந்தேகப்படலை உறுதி செய்கிறோம். உண்மை நக்கீரன் கோபால் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் உண்மை. கோபால் அவர்களே, நீங்கள் எழுதியது ஒன்றும் தவறல்ல, கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு பக்கத்தில். ஏதோ உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்த பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய பிரச்சனைங்கிற காரணத்தால் நான் அதிகம் இங்கு பேசிட விரும்பவில்லை. எல்லோரும் பல விளக்கங்களை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். 124 சட்டப்பிரிவுகளை எல்லாம் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் விதிகளை மீறி மரபுகளை மீறி அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே எடுபடியாக ஒரு ஆட்சி இருக்கிற காரணத்தால் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த நிலையிலே ஒரு ஆட்சியை அவர் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆய்வு என்கிற பெயரிலே மாவட்டமாக சென்று கொண்டிருக்கிறார். பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்று ஒரு வழக்கு என்று சொன்னார்களே, 2 நாளைக்கு முன்னாடி கூட பணி குப்பை கொட்டுற பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. குப்பை இல்லாத இடத்துல போய் குப்பையை கொண்டு கொட்டி அங்கே குப்பை அல்ற பிரச்சனை இன்றைக்கு கவர்னர் இருக்கு. இன்று மாலையில் பத்திரிக்கை பார்த்தீங்களான்னு தெரியல, திருநெல்வேலிக்கு போய் தாமிரபரணியில் புஷ்பகர விழாவில் கலந்துக்கிட்டு நீராடிக்கிட்டு இருக்கிறார் குளத்தில், ஆற்றுல செஞ்ச பாவத்தெல்லாம் தொடச்சி விடுறதுக்காக போயிருக்கிற பாருங்க. ஆக 124 அந்த பிரிவை பயன்படுத்தி ஏற்கனவே மிரட்டல் விடப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆய்வுக்கு எங்கெங்கு ஆளுநர் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில், நியாயமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும், கண்டிக்கணும்.
ஆனால் அதை செய்யாத காரணத்தால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணியை தொடர்ந்து செய்தது. செய்த நேரத்தில் திடீரென்று ஒரு மிரட்டல், எங்கிருந்து? ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்தி குறிப்பு வருகிறது, இனி கருப்பு கொடி காட்டினால் கவர்னரை பணி செய்ய விடாமல் தடுத்தால் 124 என்ற சட்டத்தை பயன்படுத்தி 7 வருஷம் தண்டனை. அப்போயே சொன்னேன், 7 வருஷம் இல்லை, உங்களை எதிர்த்து நாங்கள் கருப்பு கொடி காட்டுகிற போது 7 வருஷம் இல்லை, நீங்கள் ஆயுள் தண்டனையே கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு தேவை சுதந்திரம், எங்களுக்கு தேவை நாட்டினுடைய ஜனநாயகம். ஆகவே நீதிமன்றத்தில் கோபால் அவர்கள் நிறுத்தப்பட்ட நேரத்தில் அந்த மாஜிஸ்ட்ரேட் தந்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்துராம் அவர்கள் ஏற்கனவே இதற்கென்று ஒரு கூட்டமைப்பு வைத்திருந்தாலும், அந்த கூட்டமைப்பு ஏற்கனவே முதலமைச்சரை போய் சந்தித்து பிரச்சனைகள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும், அதை தொடர்ந்து இந்துராம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வாதாடி இன்றைக்கு இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடி வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், மகிழ்கிறோம். அதற்காக நம்முடைய நக்கிரன் கோபால் அவர்களை இன்றைக்கு நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து பாராட்டி கொண்டிருக்கிறோம். நான் இந்த நேரத்தில் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புவது, நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் நான் கோபால் அவர்களை போய் சந்தித்த நேரத்தில் அவரோடு என்ன நடந்தது என்ற செய்திகள் எல்லாம் கேட்டுவிட்டு வெளியில் வந்து தொலைக்காட்சியின் நண்பரிடத்தில் நான் செய்தி சொல்லுகிற போது சொன்னேன், வாதத்திற்கு கோபால் அவர்கள் செய்தது தவறு என்று சொல்லி அவரை கைது செய்திருப்பதை ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டாலும், நான் கேட்கிற ஒரே கேள்வி, மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய எச் ராஜா அவர்கள் இதே நீதிமன்றத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தந்த பேட்டி, காவல்துறையை கொச்சைப்படுத்தி அவர் பேசிய அந்த பேச்சு, அதற்கு அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு, அந்த வழக்கின் அடிப்படையில் அவரை கைது செய்ய துணிச்சல் ஏன் இந்த ஆட்சிக்கு வரல? இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அலுவலக ஊழியர்களுடைய அந்த குடும்பங்களையெல்லாம் பெண்களையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிய அந்த எச் ராஜா மீது ஏன் இந்த சட்டம் பாயில? நாட்டில் தந்தை பெரியாருடைய சிலையை இருக்கக்கூடாது, அடித்து நொறுக்குங்கள் என்று பேசிவிட்டு இன்னமும் தெம்போடு தைரியத்தோடு காவல்துறையின் துணையோடு உலாவை கொண்டிருக்கக்கூடிய அந்த எச் ராஜாவை கைது செய்ய இந்த ஆட்சிக்கு யோக்கியதை இல்லை என்று சொன்னால், திரைப்பட நடிகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சேகர், அவரும் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர், பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெண் நிருபர்களை எல்லாம் எவ்வளவு கொச்சைப்படுத்தி அசிங்கமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார், அவர் மீது வழக்கு போடப்பட்டது, நீதிமன்றமே உத்தரவு போடுகிறது கைது செய்ய சொல்லி, கைது செய்த துணிச்சல் இந்த ஆட்சிக்கு வந்ததா வரலையே, என்ன காரணம்? ஆக இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரமங்கள் ஊழல்கள் எல்லாம் அதை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதற்குரிய நடவடிக்கை எடுத்துவிடும் என்ற ஒரு அச்சம் இன்றைக்கு அவர்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் எடுபடியாக எப்படியும் இந்த ஆட்சியில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு ஒரு கொடுமையான ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி மத்திய அரசின் துணையோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது. இங்கே நம்முடைய ஆசிரியர்கள் சொன்னது போல முரசொலிக்கின்றும் ஒரு வரலாறு இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் என்னதான் அவருடைய சொந்த பிள்ளைகளாக 5 பிள்ளைகள் இருந்தாலும் என்னுடைய மூத்த பிள்ளை முரசொலிதான் என்று அன்போடு அவர் அடிக்கடி சொல்வது உண்டு. அந்த முரசொலியின் சார்பில் வந்திருக்கிற காரணத்தால் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன், கவர்னரை உடனடியாக பதவியிறக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய ஆசிரியர்கள் இங்கே உங்களுடைய அன்போடு இங்கே நிறைவேற்றி காட்டியிருக்கிறாரே. ஆகவே அவர் விலகுகிற வரையில் நிச்சயமாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பின் சார்பில் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.